பத்தொன்பது வருடங்களாக கழிவறைக்குள் சமைத்து சாப்பிடும் பாட்டி காரணம் தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க. பிழைப்பதற்கு வழி இல்லாமல் மதுரை நகருக்கு வந்த கருப்பாயி என்ற பாட்டியின் சோக கதையை கேட்டால் கல் நெஞ்சமும் கரைந்துவிடும் போல இருக்கின்றது. கணவர் இழந்த கருப்பாயி பாட்டியின் சொந்த ஊர் பனையூர் ரெட்டிக்குளம். அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார். அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து பிழைப்புக்கு வழி இல்லாமல் ஊர் விட்டு வந்துள்ளார். இப்போது அவர் மகள் இருக்கும் இடமும் அவருக்கு தெரியாதாம். பல இடங்களில் கேட்டு பார்த்தும் எங்கேயும் வேலை கிடைக்கவில்லை. அதனால் அறுப்ப நிலையில் உள்ள ஒருங்கிணைந்த சுகாதார வளாக கழிப்பறை அறையில் தங்கிவிட்டார். அக்கம் பக்கம் உள்ள வீடுகளுக்கு சென்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுள்ளார். நாளடைவில் இந்த கழிப்பறைதான் இவருக்கு வீடு. ஒரு கட்டத்தில் இந்த பொது கழிப்பறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒரு நாளைக்கு 20-30 பேர் இந்த பாத்ரூமை பயன்படுத்த வருகிறார்களாம். ஆனால் அவர்களிடம் வாய் திறந்து காசு தரும்படி இவர் கேட்டதே இல்லையாம். அவர்களாக இறக்கப்பட்டு தரும் அந்த பணத்தில்தான் அரிசி பருப்பு வாங்கி அந்த பாத்ரூம்லேயே வைத்து சாப்பிட்டு வருகின்றார். அங்கேயே தூங்கி எழுந்து மறுநாள் அந்த பாத்ரூமை சுத்தம் செய்யும் வேலையில் இறங்குகிறார். இப்படியே 19 வருடமாக இந்த பாத்ரூம்லேயே கருப்பாயி வசித்து வந்துள்ளார். இத்தனை காலமாக இத்தனை பேர் கருப்பாயி கதையை அறிந்திருப்பார்கள். அதில் ஒருவர் கூடவா இவருக்கு வீட்டுக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று தோன்றவில்லை. மனிதம் மரணித்துக் கொண்டிருக்கிறது. இது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.